ஹலோ கிராஃப்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலுக்காக நான் புதுசாக கொஞ்சம் கிராஃப்டிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அதை தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஃபஸ்ட்டு என்ன கிராஃப்டிங் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேம்பூ ஸ்டிக் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது வந்து சின்ன சைஸில் இருக்கிற பேம்பூ ஸ்டிக். பேம்பூ ஸ்டிக்லேயே வந்து மூணு பேக் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன சைஸில் இருக்கிறது. இதை விட பெரிய சைஸில் இருக்கிற ஸ்டிக்கும் வந்து நான் வந்து மூணு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ். நார்மலாக இருக்கிற மாதிரி இது சின்ன சைஸில் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 75 ரூபீஸ். அடுத்து என்ன கிராஃப்டிங் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஸ்பாஞ்ச் பெயிண்டிங் ப்ரஷ். நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இத்தனை நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ப்ரஷ் எல்லாம் தொட்டு பார்க்கும் போது சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும் போது அதில் இருக்க டெக்ஸ்டர்லாம் அதில் வந்து அப்படியே வந்து விழுகும். ஸோ அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ப்ரெஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஃப்ளார்ஸ் மேக்கிங்லாம் வந்து இது யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளார்ஸ் மேக்கிங் வந்து பண்ணலாம். அடுத்து இதுவுமே வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான். இதை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ரீசி நட்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மோல்டு தான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான், அதில் ரெண்டுலேயுமே ஒரே மோல்டு தான் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா 3D சூப்பராக இருக்குது. இது வந்து சிலிக்கான் மோல்டு அப்படிங்கிறனால கிராஃப்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிகிளி கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒரு சில அந்த அச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுலேயுமே ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஃப்ளார்ஸ் மேக்கிங்க்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ளோரல் டேப், அதுதான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஃப்ளார்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த பேஸில் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீப் பேப்பர் வந்து ரோல் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இன்சுலேஷன் டேப் கூட ரோல் பண்ணுவோம். பட் அதை விட இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃப்ளாரல் டேப் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஃபெவிக்ரிலுடைய அக்ரீலிக் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதில் எடுத்தோடனே ஒரு பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஷேட் மிக்சிங் பற்றி கொடுத்துருந்தாங்க, எந்த கலரை எதோடு மிக்ஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 10 ஷேட்ஸ் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து 10 ஷேட்ஸ் இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே போஸ்டர் கலர்ஸ் அக்ரீலிக் கலர்ஸ் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலாகவே அக்ரீலிக் கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அக்ரீலிக் கலர்ஸ் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 200. பட் நம்ம இதை விட எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்க வந்து கொடுத்தாங்க நமக்கு. அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 25 ஷேட்ஸ். அப்புறமேட்டு எம்ஆர்பி வந்து 100 ரூபீஸ். பட் நம்ம வந்து 96 ரூபீஸ்க்கு தான் வாங்கினோம். இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்ட் வந்து நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்து வந்து ஃப்ளாரல் ஒயர், ஃப்ளார்ஸ்லாம் மேக் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒயர் தான் இது. நார்மலாக வந்து நம்ம கட்டுக்கம்பி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா கட்டுக்கம்பி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும், பட் இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கனால நல்லா வளைச்சி நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி நான் ஃப்ளார்ஸ் செய்யணுங்கிறனால தான் இது வாங்கினேன். அடுத்து வந்து இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பு, நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து வாலில் ஒட்டுற மாதிரி தான் வந்து செய்வோம். ஸோ அது டபுள் சைடு டேப் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால தான் டபுள் சைடு டேப் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து இது என்னென்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டபுள் சைட் டேப் வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் நிறைய டபுள் சைட் டேப் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த பேக்லேயே வந்து 3 பேக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியே போய் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து வாலில் ஒட்டுற மாதிரி தான் வந்து செய்வோம். ஸோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு, நம்மக்கிட்ட ஏற்கனவே பெயிண்ட் ப்ரஷ்லாம் இருக்குது. பட் எதனால் நான் இது வாங்கினேன் அப்படின்னா இதில் இருக்க பிரிசல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இது வாங்கினேன்.
இதில் இருக்கிற சைஸஸ் எல்லாமே வந்து கரெக்டான சைஸஸாக இருந்துச்சு. நமக்கு பெருசாக தேவைப்பட்டாலும் பெருசாக பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டான நிறைய சைஸஸ் இருந்தனால நான் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பெயிண்ட் தான், பட் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் பெயிண்ட் கிடையாது, இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டு. நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், அதனால தான் வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டாக வாங்கியாச்சு. பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டாக வாங்கினோன்னே நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதோட ரேட் வந்து 150. அடுத்து வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே நான் இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஏன்னா இது பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ இது வந்து பிடிக்கும், இந்த ஃபோம் ரோசஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப நல்லாவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு இந்த ஃபோம் ரோசஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ரூபீஸ். நான் வந்து 15 கிட்ட வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இது நம்ம நிறைய டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வாங்கினேன். இந்த ரோஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து பண்ணலாம், நிறைய டெக்கரேட்டிங் பர்பஸ். இதே நம்ம இந்த ரோஸ் கூட வீட்டிலே செய்யலாம், அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்து வந்து க்ளூ தான் வாங்கியிருந்தேன். இது நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெவிகால் க்ளூ கிடையாது, இது ஏதோ வேறு க்ளூ, பட் இதுவும் ஒயிட் க்ளூ தான், நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 75 ரூபீஸ். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கேப் வந்து கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அடுத்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கெலாம் ரொம்பவே தேவையான ஒரு பொருள் தான் வந்து வாங்கியிருக்கோம், அது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கலர் பேப்பர் தான். நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ கலர் பேப்பர் தான். இது வந்து A4 சைஸ் கலர் பேப்பர் பேக்கு, இதில் வந்து 100 ஷீட்ஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி இந்த தடவை பஞ்சாக வாங்கியாச்சு. இதில் வந்து நிறைய பிரைட்டான கலர்ஸ் இருந்துச்சு, டோட்டலாக 100 ஷீட்ஸ் வந்து இருந்துச்சு, எல்லாமே பிரைட்டான கலர்ஸாக தான் இருந்துச்சு, அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அடுத்து வந்து இதுவுமே வந்து கலர் பேப்பர் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, இது கலர் பேப்பர் கிடையாது, இது வந்து பேட்டர்ன் பேப்பர். இதுவுமே வந்து A4 சைஸ் பேட்டர்ன் பேப்பர், இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இதுலேயுமே வந்து 100 ஷீட்ஸ் இருந்துச்சு. இதில் என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, ஒவ்வொரு பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிஃப்ட் ஏதாவது செய்கிறோம் இல்லை க்ரீட்டிங் கார்ட் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பேப்பருடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 247 ரூபீஸ். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு, சில பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கும் போது நல்லா கூலாக இருந்துச்சு. நம்ம இதில் நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்து செய்யலாம், நிறைய பேருக்கு இது தேவைப்படாமல் கூட இருக்கலாம், பட் சில பேருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இதுவுமே வந்து ஒரு பேக் தான், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஃபோம் ஷீட் தான், இது வந்து நார்மல் ஃபோம் ஷீட்டு. இதில் வந்து 10 கலர்ஸ் வந்து இருக்குது, 10 ஷீட்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான், எல்லாமே மல்டி கலர்ஸ், 10 ஷீட்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்பெல்லாம் கிராஃப்ட்டு செய்யணும் அப்படின்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வராமல் இந்த மாதிரி பஞ்சாக வாங்கி வச்சுட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபீஸ். நம்ம நார்மலாக வந்து கடையில் போய் ஒரு ஷீட் வாங்கும் போது அதோடய ரேட் வந்து 10 ரூபீஸ், பட் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா 10 ஷீட்ஸே வந்து 65 ரூபீஸ் தான். அடுத்து வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட், இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 10 கலர்ஸ் இருந்துச்சு இதுலேயுமே, இதோட ரேட் வந்து 75 ரூபீஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லா கலருமே பார்க்குறதுக்கு. இதுமே அதே மாதிரி தான், நம்ம வந்து கடையிலலாம் ஒரு ஷீட்டோட ரேட் வந்து நான் சிங்கிள் பீஸாக வாங்கிட்டு இருந்தேன், அப்போல்லாம் வந்து இது ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 25 ரூபீஸ். நம்ம இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வாங்கிட்டே இருக்கும் போது அதோடய ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் நம்ம இதை வந்து அப்படியே வாங்கிட்டேன், 10 ஷீட்ஸாக வாங்கும் போது இதோட ரேட் வந்து 75 ரூபீஸ் தான் வந்துச்சு. இப்போயுமே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, வாட்டர் கலர் டியூப் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 12 ml
ஒவ்வொரு டியூபுமே 12 ml வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து வாட்டர் கலர் வந்து டியூப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வாங்கின திங்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் பார்க்குற வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. இவ்வளோ திங்ஸும் தான் நம்ம இன்றைக்கி வாங்கணும். நம்ம இது யூஸ் பண்ணி சூப்பரான கிராஃப்ட் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நிறையாவே பார்ப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை ஃப்ரம் மீ.